கேள்வியை நாங்க பார்த்துட்டு போவோம். முதலாவது பாருங்கோ, தொண்டை சிவப்பானமை, தொண்டை நோவு, அது மாதிரி குரல் வெளிவராமை ஆகியன காரணமாக வகுப்பாசிரியை 2 நாட்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் நிலைமையாக இருக்கக்கூடியது. சரியா? தொண்டை சிவப்பானமை, தொண்டை நோவு, அது மாதிரி குரல் வெளிவராமை ஆகியன காரணமாக வகுப்பாசிரியர் 2 நாட்களுக்கு பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் நிலைமையாக இருக்கக்கூடியது. ரைட், சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து இந்த அறிகுறிகளை வச்சுக்கொண்டு என்ன நோயாக இருக்கு? தொண்ட சிவப்பா இருக்கு, அதோட தொண்டையில நோ இருக்குது, வலி இருக்குது. மற்றது வந்து குரல் வந்து வெளியில வரையுது. இவ்வளவு அறிகுறிகளையும் காட்டுற நோய் வந்து என்ன? சரியா, செட் பாக்ஸ்ல குரல் போடுங்க. வளை அழைச்சி. குரல் வளை அழைச்சி. ரைட், அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நோய் என்று பார்த்தோம்னு சொன்னா குரல் வளை அழைச்சி. ரைட், அடுத்த பாருங்கோ. கமலன் நீண்ட காலமாக ஒரு கண்ணாடி தொழிற்சாலையில் வேலை செய்கின்றான். அவனுடைய நுரையீரல் இழையங்கள் சரியா படிப்படியாக அழிவடைவதாக ஒரு மருத்துவ பரிசோதனையில் வெளியாகிறது. இதற்கேற்ப கமலன் என் நோய் நிலைமைக்கு உட்பட்டுள்ளான். சரி, ஒரு கண்ணாடி தொழிற்சாலையில கமலன் வேலை செய்கிறாராம். அவற்ற மருத்துவ அறைக்க சொல்லுது, அவற்ற நுரையீரல் இழையங்கள் வந்து படிப்படியாக அழிவடைவதாக சொல்லுது. ரைட், அப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நிலைமை என்னவா இருக்கு? சேட் பாக்ஸ்ல அனுப்புங்க பிள்ளைகள். ஓகே, சுவா சரி, கோவர்த்தனன் சரி, மற்றார்கள்? சஜூரன். ரைட், அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா கண்ணாடி தொழிற்சாலை என்று சொல்லிக்க அங்க இருக்கக்கூடிய கூறு வந்து சிலிக்கன். சரியா, சிலிக்கன் சம்பந்தப்பட்ட கண்ணாடின்னு சொல்லிக்க, அதுக்குள்ள வந்து சிலிக்கன் சம்பந்தப்பட்ட அந்த சேர்வைகள் வந்து அவற்ற நுரையீரலை அடையலாம், அதால நுரையீரல் இழையங்கள் வந்து அழியும். அப்ப அதோட சம்பந்தப்பட்ட நோய் என்று சொல்லிக்க சிலிகோசிஸ். சரியா, 4வது கூட கொடுத்தோம், சிலிகோசிஸ். ரைட், அடுத்த பாருங்கோ. அங்கிகளின் சுவாசத்தின் போது, 3வது கேள்வி, அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் ஒக்சிசன் வாயுவும் கார்பன் டைஆக்சைடு வாயுவும் பரிமாற்றப்படுகின்றன. ரைட், அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் ஒக்சிசன் வாயுவும் கார்பன் டைஆக்சைடு வாயுவும் பரிமாற்றப்படுகின்றன. இதற்கேற்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு, ரைட், மனிதன் சுவாச மேற்பரப்பு என்று சொன்ன பிள்ளைகள் என்ன கொடுக்கணும் நான்? செட் பண்ணுங்க, சுவாச மேற்பரப்பு என்று சொல்லிக்க என்ன கொடுக்கும்? சுவாச மேற்பரப்பு. மனிதனுடைய சுவாச மேற்பரப்பு. ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணியிருக்கு. ரைட், இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா சுவாச மேற்பரப்பு ஒட்சன் காவனி ரோட்ஸன் இந்த சுவாசம் நடக்கிற மேற்பரப்பு என்று பார்த்தோம்னு சொன்னா சிற்றறைகள்ல தான் நடக்கும். சுவாச மேற்பரப்பு என்று கேட்டபடியா சிற்றறை என்ற சுவர். சரியா, சிற்றற சுவர்ல தான் அந்த வாயுக்கள் வந்து பரிமாற்றப்படும். சரியா, வாயு பரிமாற்றம் நடக்கிற பகுதி வந்து சிற்றறை. சுவாச மேற்பரப்பு என்று கேட்டா சிற்றறைகள் என்ற சுவர். சிற்றறை என்ற சுவருக்கும் குருதிமை துளை குழாய்க்கும் இடையில தான் காவனி ரோட்ஸைட் ரோட்ஸன் ஆகிய பதார்த்தங்களினுடைய வாயுக்கள் பரிமாற்றம் வந்து நடக்கும். பொருத்தமான விட சிற்றறை சுவர். ரைட், அது மாதிரி 4வது கேள்வி பாருங்கோ. உச்சுவாசத்தின் போது, ரைட், உச்சுவாசத்தின் போது என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டிருக்க. சரி, எது பொருத்தமான விட? உச்சுவாசம். 4வது ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். நாலாவது கேள்விக்கு சேட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஏற்கனவே கேள்வி விடைகளுக்கு எழுத சொன்னா 2-3 பேர் தான் அனுப்பி இருக்கிறீங்க. சரியா, பாடத்துல வடிவா கவனிச்சிருந்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். உச்சுவாசத்துல என்ன நடக்கும்னு சொன்னா உண்டு, விலா என்பவர்களுக்கு இடப்பட்ட பழுவிடை பழுவுக்கிடையிலான தசைகள் வந்து சுருங்கும்.
சரியா? அதே மாதிரி பிரிமென் தட்டு தசைகளும் வந்து சுருங்கும். சரியா? பிரிமென் தட்டு தசைகள் சுருங்கிறதால தான் பிரிமென் தட்டு அந்த மென்சவ்வு வந்து அதனுடைய வளைவு வந்து குறைக்கப்பட்டு தட்டியாகப்படும். ரைட். பொருத்தமான விட உச்சுவாசத்தின் போது பளுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கும். இதுல தந்ததை பொறுத்த வரைக்கும் பளுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கும். அதே மாதிரி பிரிமென் தட்டு தசைகளும் என்ன செய்யும்னு சொன்னா சுருங்கும். சரியா? பிரிமென் தட்டு தசைகள் சுருங்குறதால தான் தட்டி ஆகுது, அதால தான் நெஞ்சறையின் கனவளவு அதிகரிக்கும். அதே மாதிரி பளவுக்கு இடையிலான தசைகள் வந்து சுருங்குறதால தான் விலா எலும்புகள் வந்து முன்னோக்கியும் மேல் நோக்கியும் தள்ளப்படும். ரைட். அப்போ உச்சுவாசத்தின் போது நடக்கிறதுக்கு பொருத்தமான ஆன்சர் வந்து டெண்ட் ஆகுது, அதாவது பளவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கும், அதே மாதிரி பிரிமென் தட்டு தசைகளும் வந்து சுருங்கும். வலிச்சுவாசத்துல தான் பளவுக்கு இடையிலான தசைகளும் தளருது, அதே மாதிரி பிரிமென் தட்டு தசையும் என்ன செய்யும்னு சொன்னா தளர். ரைட். அது வலிச்சுவாசம் நடக்கு. உச்சுவாசம் வந்தா பொருத்தமான விட டெண்ட் ஆகும். எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி பிள்ளைகள். இந்த ஃபார்மேட் எல்லாம் கேள்விகள் வரும். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க, அஞ்சாவது. ஒளித்தோப்பு சுவாசம் என்பன பற்றிய மூன்று கூற்றுகள் கீழே காணப்படுகின்றன. சரியா? ஒளித்தோப்பு சுவாசம் பற்றிய மூன்று கூற்றுகள் கீழே காணப்படுகின்றன. முதலாவது கூற்ற பாருங்கோ, ஒளித்தொகுப்பு தாக்கத்தின் பித்தாக்கம் சுவாசமா. ரைட். ஒளித்தொகுப்பு தாக்கத்தின் பித்தாக்கம் சுவாசமா. ரெண்டாவது, ஒளித்தொகுப்பு சக்தியை உற்பத்தி செய்யும் அதே வேளை சுவாசமும் சக்தியை உற்பத்தி செய்கிறது. அது ரெண்டாவது கூற்று. மூன்றாவது பாருங்க, பச்சை உருவங்கள் உள்ள அங்கிகள் ஒளித்தொகுப்பை செய்யும் அதே வேளை எல்லா அங்கிகளும் சுவாசத்தை செய்கின்றன. இக்கூற்றுகளில் சரியானது அல்ல சரியானவை எடுத்துக்கலாம். ரைட். ஆன்சர் பண்ணுங்க அஞ்சாவதுக்கு. சஜூரன் சரி, கோவர்த்தனன் சரி, சுகா சரி, கிரிசாந்தி, மற்றதார் இருக்கிறது மிதுனா. சரியா? இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அஞ்சாவது, ஒளித்தோப்பு சுவாசம் பற்றிய கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. முதலாவது கூற்று, அதுல ஏ கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒளித்தோப்பு தாக்கத்தின் பித்தாக்கம் சுவாசமா, அது சரி. ஒளித்தோப்பு தாக்கம் என்று சொல்லிக்க, ஒளித்தோப்பு தாக்கம் என்று சொல்லிக்க, காபனீர் ஆக்சைடு நீர் ஆகிய மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு, சரியா, காபனீர் ஆக்சைடு நீர் ஆகிய மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு பச்சையம் உள்ள கலங்கள்ல, சரியா, பச்சையம் உள்ள கலங்கள்ல சூரிய சக்தி அகத்துறிஞ்சப்பட்டு, சூரிய சக்தி அல்லது சூரிய ஒளி வந்து அகத்துறிஞ்சப்பட்டு குளுக்கோஸ் தோற்றுவிக்கின்ற செயன்முறை, C6H12O6 அதோட பக்க விளைபொருளா ஆக்சிஜனும் பெறும். இதுதான் ஒளித்தோப்பு தாக்கம். சுவாசம் என்று சொல்லிக்க, கலச்சுவாசம் என்று சொல்லிக்க பார்த்திருப்போம், இதுன்ற பித்தாக்கம் தான் கலச்சுவாசம். ரைட். அதாவது இங்க வந்து ஒளித்தோப்புல காபனீர் ஆக்சைடு நீர் ஆகிய மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு குளுக்கோஸ் தொகுக்கப்படுது ஒளித்தோப்புல. சுவாசத்துல வந்து அந்த குளுக்கோஸ் வந்து ஒட்சனை பயன்படுத்தி உடைக்கப்பட்டு சக்தியும் காபனீர் ஆக்சைடு நீர் ஆகிய கூறுகளும் வந்து தோற்றுவிக்கப்படுது. அப்ப இதுன்ன மறுதலை தாக்கம் தான் கலச்சுவாசம். ஒளித்தோப்புனா மறுதலை தாக்கம் அல்லது பித்தாக்கம் தான் கலச்சுவாசம். சரியா? கலச்சுவாசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா C6H12O6 குளுக்கோஸ் வந்து ஒட்சியேற்றப்பட்டு O2வோட தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு விளைவா சக்தி கிடைக்குது. அதோட பக்க விளைபொருளா காபனீர் ஆக்சைட்டும் நீராவியும் உருவாகும். ரைட். அப்ப ஒளித்தோப்பு தாக்கத்தை அப்படியே மாத்தி போட்டு விட்டோம்னு சொன்னா அது வந்து கலச்சுவாசம். ரைட். அப்ப ஒளித்தோப்பு தாக்கத்தின் பித்தாக்கம் கலச்சுவாசம் சொன்னா அந்த கூற்று வந்து சரியான கூற்று. ரைட். சரியான கூற்று. ரெண்டாவது பாருங்க, ஒளித்தோப்பு சக்தியை உற்பத்தி செய்யும் அதே வேளை. ரைட். ஒளித்தோப்பு வந்து சக்தியை உற்பத்தி செய்யாது, ஒளித்தோப்பு என்ன செய்யும், சக்தியை வந்து பயன்படுத்தி கொள்ளும். சூரிய சக்தி அகத்துறிஞ்சிதான் ஒளித்தோப்புன்றது நடக்கும். சூரிய சக்தி அகத்துறிஞ்சி தனக்கு தேவையான மாப்பொருளை வந்து உற்பத்தி செய்யுது, குளுக்கோஸை வந்து உற்பத்தி செய்யும். ரைட். அப்ப ஒளித்தோப்பு சக்தியை உற்பத்தி செய்யும்டா அந்த கூற்று பிழை. ஒளித்தோப்பு சக்தியை உற்பத்தி செய்யும்டா அந்த கூற்று பிழை. ரெண்டாவது பாருங்க, அதே வேளை சுவாசமும் சக்தியை உற்பத்தி செய்யும். அதாவது சரி, சுவாசம் வந்து சக்தியை உற்பத்தி செய்யும், அங்கட உடல்ல சுவாச செயல்முறை நடக்கிறது என்ன, சக்தி உற்பத்திக்கா. அப்ப அந்த கூற்று சரி, சுவாசம் சக்தியை உற்பத்தி செய்யும் சொன்னா அந்த கூற்று சரி. ரைட். ஆனா ஒளித்தோப்பு உற்பத்தி செய்யும் வந்திருக்கு, அதால பிழை. எனவே பி என்ற கூற்றே பிழை என்று எடுப்போம். அது மாதிரி மூன்றாவது பாருங்க, பச்சை உருவங்கள் உள்ள அங்கிகள் ஒளித்தோப்பை செய்யும் அதே வேளை
எல்லா அங்கிகளும் சுவாசத்தை செய்கின்றன. அது சரி, எங்கட எல்லா அங்கிகளும் தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் எல்லாமே சுவாசத்தை மேற்கொள்ளும். அதே வேளை ஒளித்தொகுப்பு செயற்பாடுன்றது அங்க கட்டாயமா பச்சை உருமணிகள் இருந்தா தான் அந்த குறிப்பிட்ட அங்கி வந்து ஒளித்தொகுப்பு செய்யலாம். சரியா, பெரும்பாலும் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளும். அது தவிர நுண்ணங்கிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அல்காக்கள் வந்து ஒளித்தொகுப்பு செய்யும். சரி, அதுக்கு காரணம் அல்காக்கள்ல பெரும்பாலான அல்காக்கள்ல பச்சை உருவங்கள் இருக்கிறதால அது ஒளித்தொகுப்பு செய்யும். சரி, அப்ப பச்சை உருவங்கள் உள்ள அங்கிகள் ஒளித்தொகுப்பு செய்யும் அதே வேளை எல்லா அங்கிகளும் சுவாசத்தை செய்கின்றன, அந்த கூற்றும் சரியான கூற்று. சரியா, அப்ப ஏசி இந்த ரெண்டு கூற்றும் சரி. பொருத்தமான விட வெறும் மூன்றாவது விட, ஏசி அந்த ரெண்டு கூற்றுகளும் சரி. ரைட், தேவையானதெல்லாம் நோட் பண்ணுங்க பிள்ளைகள். சரி, எம்சிக்குள்ள சரிவுல போட்டுட்டு அந்த தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வச்சா வாரமுறை பாக்கிக்க எங்களுக்கு விளங்கும். சரியா, அந்த பேப்பர்ஸ் செய்யறதுக்குன்னே பேப்பர் கொப்பி வச்சிருங்க. ரைட், அடுத்த வரங்க பகுதி ரெண்டுக்குரிய கேள்விகள். அதுல முதலாவதுல சி பார்ட், கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையின் முதல் நிரலில் மனித உடற் தொழிற்பாடுகள் சில குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொழிற்பாட்டையும் மேற்கொள்ளும் உடலில் உள்ள கட்டமைப்பை இரண்டாம் நிரலில் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டாம். சரிதானே, முதலாவது பாருங்க தொழிற்பாடு, அடுத்தது கட்டமைப்பு கேட்கிறார். முதலாவது தொழிற்பாடு, சுவாசத்தின் போது விலா என்புகள் அசைது. ரைட், சுவாசத்தின் போது விலா என்புகள் அசைது. இப்ப விலா என்புகள் அசைதல் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த தொழிற்பாட்டை செய்கின்ற எங்கட உடல்ல இருக்கிற கட்டமைப்பு இது. சரியா, கேட்கிறாள் சொல்லுங்க. யாரு? சுகா சொல்லுங்க. சுகா ரிஃபா, சுவாசத்தின் போது விலா என்புகள் அசைதல் அந்த செயற்பாட்டு செய்கின்ற கட்டமைப்புக்கு என்ன பெயர்? சுகா, மைக் ஆன் பண்ணி போட்டு விடைய சொல்லுங்க பிள்ளைகள். இல்லாடி சாட் பாக்ஸ்லயும் போடலாம். சஜூரன் சரி, சுகா பிள்ள, சுவாசத்தின் போது விலா என்புகள் அசைதல். விலா என்புகள் அசையணும் என்று சொன்னா அங்க என்ன தசைகளினுடைய சுருக்கம் நடக்கும்? சரியா, பளுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கித்தான் விலா என்புகள் வந்து அசையும். சரியா, பளுவுக்கிடையிலான தசைகள் அதுக்குரிய கட்டமைப்புண்டிக பளுவுக்கிடையிலான தசை. சுவாச தொகுதி என்று கொடுத்தீங்கன்னா அது பிள்ளை. சரியா, சுவாச தொகுதிகள் என்று கொடுத்தா அது பிள்ளை. ரைட், சுவாச தொகுதின்றது ஒட்டுமொத்த செயற்பாட்டையும் ஒட்டுமொத்த செயற்பாட்டையும் மேற்கொள்ற ஒரு தொகுதி. சுவாசத்தின் போது விலா என்புகள் அசைகிறதுக்கு காரணம் பளுவுக்கிடையிலான தசைகள் சுருக்கம். சரி, அப்ப கட்டமைப்பு தான் கேட்டவன், பளுவுக்கிடையிலான தசைகள் என்று கொடுத்தாலே சரி. சரியா, பளுவுக்கிடையிலான தசைகள், பளுவுக்கிடையிலான தசைகள் என்று கொடுத்தாலே சரி. அடுத்து வரங்க இரண்டாவது கேள்வி, சிறுகுடலில் உணவு சமிபாட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்படும். ரைட், சிறுகுடலில் உணவு சமிபாட்டின விளைவுகள் அகத்துறிஞ்சப்படும். அடுத்தது தெரிஞ்சாக்கள் ஆன்சர் அனுப்புங்க. மிதுனா சொல்லுங்க பாபா, சிறுகுடல்ல உணவு சமிபாட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்படுகின்ற கட்டமைப்பு எது? சிறுகுடல்ல உணவு சமிபாட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்படுற கட்டமைப்பு கோவர்த்தனன் சரி. கோவர்த்தனன் சரி. மெட்டாகள் மிதுனா பிள்ள, உணவு சமிபாட்டு கண்டு ஒரு விசேடமான கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறான். ஒரு ஆள் தான் சொல்லி இருக்குது. ரைட், சுகா சரி. இப்ப சஜூரனாக என்ன மாதிரி? சஜூரன் ஜோயின், சஜூரன் கிருசாந்தி பாத்தீங்கன்னு சொன்னா சிறுகுடல்ல பிள்ளைய படிக்கிறது காணாது நீங்க. சரியா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எல்லா நோட்ஸும் தந்திருக்கு, திருப்ப கொண்டு போய் படியுங்க, தயவு செய்து படியுங்க. சரியா, மற்றது பேப்பர்ஸையும் எடுத்து செய்து பாருங்க. எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் வந்தீங்கன்னு சொன்னா எந்த பிரயோசனமும் இருக்காது. ரைட், தார விஷயங்களை நோட்ஸ் தந்தேன்னு சொன்னா அதை படியுங்க, எழுதுக்கே ஒருக்கா திருப்ப படிச்சுக்கொள்ளுங்க. ரைட், மற்றது வந்து பேப்பர் செய்து அதை ஒருக்கா செய்து செய்து பார்த்து கொள்ளுங்க. சரியா, இது ஒரு முக்கியமான பாடம். நோட்ஸ் பாடம் வந்துட்டு இருக்காதீங்க பேசாம,
படிச்சு கொள்ளுங்க. கட்டாயம் 20 கேள்விக்கு கிட்ட மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு பாடம், ஒரு தொகுதி என்று சொல்லுங்க. நான் கட்டாயமா உங்களோட ஓயில் பேப்பர்ல வந்து ஒரு 5வது எஸ்ஐ கேள்வி வந்து தொகுதியில வந்து வந்து ஒன்று. அது மாதிரி எம்சிக்யூல அதுல தொகுதியில வராத எஸ்ஐல வராத பகுதிகள் வந்து எம்சிக்யூல வந்து ஒன்று. சரியா? உங்களுக்கு தான் இந்த பாடம் தொடங்கிக்கே முதல் சொன்னேன், அந்த பாஸ் பேப்பர் காட்டி தான் படிப்பிச்சேன். சரி, அந்த ஒரு இந்த பாடத்தின் முக்கியத்துவத்துக்காக இந்த பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விகளை காட்டிட்டு தான் இந்த பாடத்துக்குள்ளேயே போனான். சரியா? இப்ப தொடங்கி படிச்சு வச்சீங்கன்னு சொன்னா பின்னுக்கு ஒரு சுமையா இருக்கா? ரைட். பாருங்க, சிறுகுடல்ல உணவு சமிபாட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்படுகின்ற கட்டமைப்புன்னு கேட்டா அது வந்து சடைமுலைகள். சரியா? சடைமுலைகள் தான் என்ன செய்யும்னு சொன்னா உணவு சமிபாட்டு கூறுகளை வந்து அகத்துறிஞ்சு. சரியா? சடைமுலை, சடைமுலைகள். ரைட். அடுத்த வருங்க 2வது கேள்வி. உடலில் சக்தியை பிறப்பிக்கும் அடிப்படை அலகு கலமா. ரைட். கலத்தினுள் சக்தியை பிறப்பிக்கும் புன்னங்கம் எது? கலத்தினுள் சக்தியை பிறப்பிக்கும் புன்னங்கம் எது? ஆன்சர் போடுங்க. சஜூரன் சரி, சுகா சரி, மிதுனா சரி. ரைட். துஷ்யந்தியாக்கள், துஷ்யந்தி, ஹிரிசாந்தி. பாருங்க, கலத்தினுள் சக்தியை பிறப்பிக்கும் புன்னங்கம்னு சொன்னா அது வந்து இழைமணி. சரியா? கலத்தினுள் சக்தியை பிறப்பிக்கிற, கலச்சுவாசம் மூலமா சக்தியை பிறப்பிக்கிற புன்னங்கம் வந்து இழைமண். சரியா? சக்தியை பிறப்பிக்கிற புன்னங்கம் இழைமண். ரைட். அடுத்த பாருங்க, எவ் அனுசேப செயற்பாட்டின் மூலம் கலத்தில் சக்தி பிறப்பிக்கப்படுகிறது? எவ் அனுசேப செயற்பாட்டின் மூலம் கலத்தில் சக்தி பிறப்பிக்கப்படுகிறது? சரி, இழைமணியில நடக்கிற எந்த அனுசேப செயற்பாடு மூலமா பிள்ளைகள் சக்தி உற்பத்தி செய்யப்படுது? எந்த அனுசேப செயற்பாடு? கோவர்த்தனன் சரி, மெட்டாக்கள் போடுங்க பிள்ளைகள். எந்த அனுசேப செயற்பாடு? சஜூரன் சரி, சுகா சரி. அனுசேவை செயற்பாட்டின் மூலம் கலத்தில் சக்தி பிறப்பிக்கப்படுகிறது சொன்னால் கலச்சுவாசம். ரைட். கலச்சுவாசம் மூலமா தான் எங்களோட உடல்ல வந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். பொருத்தமான விட கலச்சுவாசம். ரைட். அடுத்த கேள்விய கவனிங்கோ. 3வது, சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறையின் ஊடாக வெளிச்சூழலுக்கும் மனித உடலுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம் நடைபெறும். இச்செயன்முறையின் மூலம் கலச்சுவாசத்திற்கு தேவையான ஒக்சிசன் வாயு வழங்கப்படும். அதுல 1வது, கலச்சுவாசம் என்றால் என்ன? ரைட். 1வது கேள்வி, கலச்சுவாசம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறார். ரைட், சொல்லுங்க பிள்ளையர். கலச்சுவாசம் அண்ட என்ன? கலச்சுவாசம். ரைட். அதாவது கலங்களுக்கு சமீபாட்டின் ஈட்டு விளைபொருளான குளுக்கோஸ் வந்து உச்சுவாசத்தின் போது வெளிவிடப்படு சாரி உச்சுவாசத்தின் போது உள்ளடக்கப்படுகின்ற ஒட்சனுடன் தாக்கம் அடைந்து கலங்களுக்கு தேவையான சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற செயல்முறை கலச்சுவாசம். சரியா? அவ்வளவு ஆன்சரும் கொடுத்தீங்கண்டா. சரி, சமீபாட்டின் ஈட்டு விளைபொருளான குளுக்கோஸ் கலங்களில் உச்சுவாசத்தின் மூலம் உள்ளடக்கப்படுகின்ற ஒட்சனுடன் தாக்கம் அடைந்து சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற செயல்முறை கலச்சுவாசம். சரி, அல்லது குளுக்கோஸ் ஒட்சியேற்றப்பட்டு சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற செயல்முறை கலச்சுவாசம் என்று போட்டா சரி. ரைட். குளுக்கோஸ் ஒட்சியேற்றப்பட்டு சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை கலச்சுவாசம் என்று போட்டீங்கடா. சரி, சரிதானே? அடுத்த வாரங்க 2வது கேள்வி. நுரையீரல்கள் கழிவகற்றல் தொழிலையும் ஆற்றுகின்றன. நீர் இக்கூற்றுடன் இணங்குகின்றீரா? உமது விடைக்கான காரணங்களை தெரிவிக்கும். ஹிரிசாந்தி சொல்லுங்க.
நுரையீரல்கள் கழிவு அகற்றல் தொழிலே மேற்கொள்ளுதா, இந்த கூற்றுடன் இணங்குகிறீரா? இந்த விடைக்கான காரணம் சரி, ஆம் என்றாலும் காரணம் சொல்லணும், இல்லை என்றாலும் காரணம் சொல்லணும். சரி சாந்தினி சொல்லுங்க. கேள்வி கேட்க ஆன்சர் விராட்டி என்னென்று எடுக்கிறது நான் சொல்லுங்க. விளங்கல கிருசாந்தி, மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க ஆனா சவுண்ட் வரையில். சஜூரன் துஷ்யந்தி அளவாதான் நோட்ஸ் தந்து கொண்டு போறேன் பிள்ளைகள், ஆனா நீங்க அதே படிக்காட்டி என்ன செய்யறது? சின்னோர்கள் என்ன நுரையீரல்கள் கழிவாற்றல் தொழிலை மேற்கொள்ளுமா, அதுக்குரிய காரணம் யாராவது தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. சுவாசம் என்பது ஒரு அணுசுவ தாக்கமாகும், இதன் விளைவாக முடிவு பொருளாக கார்பன் நீர் என்பது வலிச்சுவாச மூலமாக வெளியிடப்படுகிறது. சரி, அப்ப கழிவாற்றல் தொழில் ஆற்றுமான்னு சொன்னா அந்த கூட்டு வந்து சரி, நுரையீரல் வந்து கழிவாற்றல் தொழில ஆற்று சரி, கூட்டுடன் இணங்குறீரண்டா முத விடைக்கான காரணங்கள்னு சொல்லிக்க, சுவாசத்தின் விளைவா கார்பன் டைஆக்சைடு நீராவியும் வந்து வெளியேற்றப்படுது சரி, அதைத்தான் நாங்கள் கழிவுகள் என்று சொல்றோம் ரைட். அப்ப கூட்டுடன் இணங்குறீராண்டு கேட்ட கேள்விக்கு ஆமண்டு போடுவீங்க. முத விடைக்கான காரணங்களை திருகன்னு சொன்னா சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைட் நீராவி ஆகிய கழிவுகள் உற்பத்தி செய்யப்படும். சரியா, இவை வெளிச்சுவாச வழி மூலம் அகற்றப்படும். சரி, அப்ப வெளிச்சுவாச வழி என்றதும் ஒரு கழிவு பொருள், வெளிச்சுவாச வழி மூலம் அகற்றப்படும். சரி, எதை கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி, நுரையீரல் கழிவற்றல் தொழிலை ஆற்றுதான்னு சொன்னா என்னோட உடல்ல இருக்கிற கழிவங்கங்கள் தோல், சிறுநீரகம், அது மாதிரி மூன்றாவது வந்து நுரையீரல். சரியா, தோல் மூலமா வியர்வை வெளியேற்றப்படுது, சிறுநீரகங்கள் மூலமா அந்த நீர் உப்புகள் பிரதானமா நைதரசன் கொண்ட மூலப்பொருட்கள் வெளியேற்றப்படுது. அது மாதிரி அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த சுவாசப்பை மூலமா நுரையீரல் மூலமா கார்பன் டைஆக்சைடு நீராவி ஆகிய பொருட்கள் வந்து கழிவாக வெளியேற்றப்படும் வெளிச்சுவாச வழி. சரி, அப்ப கூற்றுடன் இணங்குறீரண்டா பொருத்தமான விட வந்து வெளிச்சுவாச வழியின் போது கார்பன் டைஆக்சைடு நீராவி ஆகிய கூறுகள் வந்து வெளியேற்றப்படும் ரைட். அந்த பொருள் வரக்கூடிய மாதிரி எழுதியிருந்தீங்கன்னு சொன்னா சரி. அடுத்த பாருங்க பிள்ளைகள், மூன்றாவது, நாம் உணவு உட்கொள்ளும் வேளையில் உணவு மட்டுமின்றி உச்சுவாச வெளிச்சுவாச வழியும் தொண்டையினூடாகவே உட்செல்லும். சுவாச தொகுதியினுள் உணவு செல்வதை தடுப்பதற்காக அமைந்துள்ள கட்டமைப்பு ஜா ரைட். சுவாச தொகுதியினுள் உணவு செல்வதை தடுப்பதற்காக அமைந்துள்ள கட்டமைப்பு ரைட். சஜூரன் சரி, மெத்தாக்கள் என்ன கட்டமைப்பு பிள்ளைகள்? நாங்க உண்ற உணவு சுவாச தொகுதிக்குள்ள போகாம தடுக்கிற கட்டமைப்பு. போவர்த்தனன் சரி, சுகா ரிஃபான் சரி, சமைபாட்டு தொகுதி சுவாச தொகுதி நோட்ஸ் ஃபுல்லா அனுப்புறேன் திருப்ப ரைட். அதை எழுதியும் வச்சிருப்பீங்க, எழுத சொல்றேன், உங்களோட கைப்பட எழுதுறது முக்கியம், அதற்காக வடிவா நீட்டா படிச்சு கொள்ளும் சரியா. ஆறு பேருக்கிட்ட ஜாயின் பண்றேன், ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க, அதுல மூன்று பேர் தான் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து மூன்று பேர் தான் ஆன்சர் பண்றது, மற்றாக்கள் ஒரு கதையும் இல்லை சரியா. இப்படி இருந்தா பிரயோசனம் இல்லை பிள்ளைகள், படிச்சா தானே ஒரு
பவ் பண்ண நடந்தா அதுக்குரிய மரியாதையை கொடுத்தாதான், ரெஸ்பெக்டை கொடுத்தாதான் நல்ல உங்களுக்கு. சரியா, நீங்க படிக்காமக்குள்ளாம் வந்திருந்து ஒரு மணித்தியாலம் வந்திருந்துட்டு போறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நிறைய தடவை சொல்றதுதான் நானும் கேட்குற மாதிரி தெரியல. ரைட், இப்ப சுவாச தொகுதியினுள் உணவு செல்வதை தடுப்பதற்காக அமைந்துள்ள கட்டமைப்புன்னு சொன்னா மூச்சு குழல்வாய் மூடு. சரியா, மூச்சு குழல்வாய் மூடு. மூச்சு குழல்வாய் மூடி. ரெண்டு தொகுதி தான் படிச்சிருக்கிறோம், அதையே திருப்ப படிக்காட்டி நீ இவ்வளவு தொகுதிகளும் படிச்சு நீ. ரைட், அடுத்து வருங்க, நீர் மேலே மூன்றில் குறிப்பிட்ட கட்டமைப்பானது சுவாச தொகுதியினுள் உணவு உட்செல்வதை எவ்வாறு தடுக்கின்றது என்பதை சுருக்கமாக குறிப்பிடுது. ரைட், மேலே குறிப்பிட்ட கட்டமைப்பானது சுவாச தொகுதியினுள் உணவு உட்செல்வதை எவ்வாறு தடுக்கின்றது என்பதை சுருக்கமாக குறிப்பிட. சரியா, ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா, என்ன முறையில தடுக்குது சொல்லுங்க. உணவு மற்றும் நீர் எந்த உட்செல்லும் போது மூச்சுக்கள் வாய முடியாது, சுவாச பாதையை மூடும். ரைட், அதாவது தொண்டையினூடாக விரைக்குள்ள உணவு வந்து தொண்டையினூடாக விரைக்குள்ள மூச்சு குழல்வாய் மூடி மூடப்படுவதனால், வாதநாளிக்கு மேல தான் மூச்சு குழல்வாய் மூடி இருக்கும், அப்ப மூச்சு குழல்வாய் மூடி மூடப்படுவதனால் உணவானது களத்தினூடாக செல்லும். ரைட், அவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதி விட்டீங்கன்னா சரி. சரியா, மேலே குறிப்பிட்ட கட்டமைப்பானது சுவாச தொகுதியினுள் உணவு உட்செல்வதை எவ்வாறு தடுக்கிறது என்பதை சுருக்கமாக குறிப்பிடுவேன்னு சொன்னா, தொண்டையினூடாக உணவு வரும்போது, சரியா, தொண்டையினூடாக உணவு செல்லும் போது மூச்சு குழல்வாய் மூடியானது மூச்சு குழல்வாய் மூடியானது வாதநாளி பகுதியை மூடுவதனால், சரியா, வாதநாளி பகுதியை மூடுவதனால் உணவானது களத்தினூடே செல்லும். சரி, உணவானது களத்தினூடு செல்லும். சரியா, தொண்டை ரெண்டு சுவாச தொகுதிக்கும் உணவு தொகுதிக்கும் பொதுவான அமைப்பு வந்து எங்கட தொண்டை. ரைட், அப்ப வலியும் தொண்டையினூடா தான் வரப்போகுது, நாங்க சாப்பிடுற உணவும் தொண்டையினூடா தான் வரப்போகுது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூச்சு குழல்வாய் மூடி உணவு விரைக்க மூச்சு குழல்வாய் மூடி வாதநாளியை மூடும். அப்ப வார உணவு வாதநாளியினூடாக போகாம களத்தினூடாக, வாதநாளிக்கு அருகில் இருக்கிற களம் என்ற உணவு தொகுதிக்குரிய அந்த குழாய் மூலமாக போகும். ரைட், இப்ப மூச்சு குழல்வாய் மூடி வாதநாளியை மூடிக்கொள்வதனால் உணவானது களத்தினூடாக செல்லும். ரைட், இந்த பாயிண்ட போட்டிருந்தீங்கன்னு சொன்னா சரி. தொண்டையினூடாக செல்லும் உணவு உணவு தொண்டையினூடாக உணவு வரும்போது மூச்சு குழல்வாய் மூடியானது வாதநாளியை மூடிக்கொள்வதனால் உணவானது களத்தினூடு செல்லும். சரியா, தேவையானதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையார். சரியா, நோட் பண்ணி ஓகேன்னு சொன்னா ஓகேன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அடுத்த பகுதியை பார்ப்போம். யாரு சஜூரன் இப்ப சொன்னதான் உத்தி, பயன்படுகிற உத்தி என்ன, நம்ம மூச்சு குழல்வாய் மூடி மூடிக்கொள்றதான் உத்தி. சரியா, மூச்சு குழல்வாய் மூடி வந்து வாதநாளியை மூடுறதால உணவு வந்து என்ன களத்தினூடாக செல்லும், அதான் உத்தி. மூச்சு குழல்வாய் மூடி திறந்து மூடக்கூடிய அமைப்பாக காணப்படுதல். ரைட், இங்க பயன்படுத்தப்பட்டுள்ள உத்தி என்று கேட்ட என்ன, உணவு உட்செல்வதை தடுக்கிறது என்பதை என்ன, மூச்சு குழல்வாய் மூடி சுவாச தொகுதியினுள் உணவு உட்செல்வதை எவ்வாறு தடுக்கிறது என்று கேட்ட என்ன, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். பயன்படுத்தப்பட்ட உத்தி என்ற மூச்சு குழல்வாய் மூடி திறந்து மூடக்கூடியதாக இருத்தல், அல்லது வாதநாளியை வந்து உணவு செல்லும் போது மூடுவதாக அமைது. ரைட், அதான் உத்தி என்ற என்னன்னு கேட்டு எழுதுறது விஷயம். சரியா பிள்ளைகள், அடுத்தது போவோமா? ஓகே, இது
நோட்ஸ் எல்லாம் வடிவா படிச்சு கொள்ளுங்கோ, பேப்பர்ஸ் செய்து கொள்ளுங்கோ, அனுப்புற பேப்பர்ஸை வந்து செய்து கொள்ளுங்க. ரைட், நோட்ஸ் எவ்வளோ படிக்கிறோமோ அதை விட முக்கியம் பேப்பர் செய்யறது. இரண்டா தான் தெரியும் எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி படித்தோம்னு சொன்னால் அதில் எப்படி எப்படி கேள்விகள் வருமன்றது எங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேப்பர்ஸ் செய்து பார்ப்போம். மற்றது ஞாபகத்திலே நிற்கும், படிக்கிற விஷயம் ஞாபகத்தில் நிற்கணும்னா பேப்பர் செய்து பார்ப்போம்.